எனக்கு செம்மையா போர் அடிக்குதுடி. எனக்கும் ரொம்ப போர் அடிக்குதுடி. சரி, நம்ம வேணா ஏதாச்சும் மினியேச்சர் குக்கிங் ஏதாச்சும் பண்ணலாமா? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, மினியேச்சர் குக்கிங்னா எங்க அப்பா வந்து ஆத்துல இருந்து மீன் கொண்டு வந்தாரு, அதை வச்சு நம்ம மீன் வறுவல் செய்யலாமா? சரி ஓகேடி. அப்பனா நீ வந்து மீன் கொண்டு வா, நான் வந்து மசாலாஸ் எல்லாம் கொண்டு வரேன். சரிடி, நான் வந்து மீன் கொண்டு வந்தேன்டி. இத பாரு, அப்பா எனக்கு இப்பதான் எடுத்துட்டு வந்தாரு. அப்படியா? சரிடி. நானும் எங்க வீட்டுல மசாலா இதெல்லாம் கொஞ்சம் மசாலா வீட்டு மிளகாத்துல கொண்டது, இது இல்லாம எங்களுக்கு பார்த்தோன்னே கண் பறிச்ச மட்டன் மசாலா எல்லாம் கூட கொண்டு வந்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலாவும் கொண்டு வந்திருக்கேன்டி, வாசனைக்காக. வாசனையா இருந்துச்சா, அதனால கரம் மசாலாவையும் தூக்கிட்டு வந்துட்டேன்டி. இரு, நான் உனக்கு காட்டுறேன் பேர். மட்டன் மசாலாவா? ஆமாண்டி, இங்க பாரு, நல்லா பார்க்கும் போதே கண்ணை பறிச்சுதா, அப்புறமேட்டு வாசனையா இருந்துச்சு. கரம் மசாலாவே எடுத்துட்டு நல்லா வாசனையா மீன் வறுவல் செய்யலான்ட்டு இங்க பாரு. ஆமாண்டி, நீ சொல்றதும் உண்மைதான். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மசாலாவெல்லாம் பரட்டிடலாம். சரிடி, பரட்டிடலாம். இந்த சட்டில இருக்க மீன்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறமேட்டு கொஞ்சம் வந்து மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். சரிடி, கொஞ்சமா போடுங்க. அதே போட்டுறத அடிப்பாவி, நான் சொன்னல கொஞ்சமா போடுன்ட்டு. அடுத்தது வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன் கொஞ்சோண்டு. அப்புறம் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். தண்ணி ஊத்துவாங்க, எண்ணெய் ஊத்துறேன்ற புதுசா ட்ரை பண்ணி பாப்போம். உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் எனக்கு பார்த்தனே பிடிச்ச மட்டன் மசாலாவும் வாசனத்துக்கு கரம் மசாலாவையும் போட்டுக்கிறேன். ஆஹா, இந்த மட்டன் மசாலாவே வாசனை தூக்குதே இப்பயே. அப்புறம் கொஞ்சோண்டு புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் ஊத்திடுறேன். சரிடி, நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்பதான் நல்லா ஊறும். அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்துறேன். நினைக்கிறேன் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்ப நல்லா ரெட் கலர்ல செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன், ரொம்ப கட்டியா இருக்குதுடி. இந்த மாதிரி திருட்டு, இந்த மாதிரி வீட்டுல இருந்து திருட்டி சாப்பிடுறதே ஒரு டேஸ்ட் தானடி. ஆமா, மசாலாவெல்லாம் எங்க அம்மாவுக்கு சொல்லாம தானே எடுத்துட்டு வந்தேன். நீனே எங்க அப்பா இந்த தடவை வேற மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொன்னாரு, ஆனா நான் எடுத்துட்டு வந்துட்டேன். திருவாடி பூர்த்திய போயிடலாம் அந்த சைடு. ஆமாண்டி, இங்க நான் தான் அடுப்பு ரெடி பண்ணி வச்சோம்ல, நம்ம அதுல சட்டி வச்சிருக்கோம், நல்லா காயட்டோம் சட்டி. சட்டி நல்லா காய்ஞ்சோடனே எண்ணெய் ஊத்திட்டு நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிடி. படி, இப்ப எண்ணெய் ஊத்தலாம். அதுல நம்ம எப்பவுமே வறுப்போ இந்த முறை நல்லா பொறிக்கலாம் எண்ணெயில, அதுக்காக எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். ஓ, நம்ம இப்ப புதுசா மீன் பொறிச்சு பண்ண போறோம். கொஞ்சோண்டு மசாலா போட்டு பாப்போம். ஐயோ, எண்ணெய் காயவே இல்ல போல இருக்கு. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் எண்ணெய் காயிற வரைக்கும். சட்டி தீஞ்சுட்டு தவிர எதுவுமே காயல. சரிடி, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நான் மீனை போடுறேன். ஃபர்ஸ்ட் பீஸே நான் வாழை தான் போட்டிருக்கேன். நல்லா வாழை வந்து பொரிப்போம். ஓ, லாஸ்ட் பீஸ்ல இருந்து ஸ்டார்டிங்கா? ஆமா, லாஸ்ட் பீஸ் தான் ஃபர்ஸ்ட் பீஸ். நல்லா திருப்பி திருப்பி விடலாம் இதை. என்னடி ரொம்ப நேரம் ஆகும் போலயே. ஆமாண்டி, நீ வாங்கிட்டு வந்த மீன் அப்படி இருக்குது. என்னடி மீன் வாங்கிட்டு வந்திருக்கிற? எல்லா மீனும் ஒரே ஒண்ணு தாண்டி. மீன் என்ன சாப்பிடுதோ அதுதானே டிஃபர் ஆகும், என்ன மீன் தெரியாம. ஏய், அத பாடி, அது ஏதோ ஆகுது, நான் திருப்புறேன். அதெல்லாம் ஒன்னும் ஆகல. இங்க பாரு, 3 2 1, எல்லா மீனும் பொறிச்சுட்டேன்.
அடிப்பாவி அப்படி புரிச்ச. நீ தொண 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 பேசிட்டு இருக்கும் போதே நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டேன். ஏய் மீனுக்கு செம்ம சைட் டிஷ்ஷா நம்ம வெங்காயத்தை வச்சுக்கலாம். ஆமா ஆமா, உனக்கு ஒரு தட்டி எனக்கு ஒரு தட்டி எடுத்துட்டு வந்துட்டேன், வா போட்டுக்கலாம். ஆ சரிடி. சரி இப்ப வந்து போட்டுக்கலாம். எனக்கு ஒரு மீன், அப்புறம் உனக்கு ஒரு மீன், எனக்கு ரெண்டு வெங்காயம், உனக்கு ஒரே ஒரு வெங்காயம் தான் போடுவேனே. ஏய் சரி பரவாயில்ல, சைட் டிஷ்ஷோட வச்சு சாப்பிட்டு பாப்போம் எப்படிதான் இருக்குதோ தெரியல. ஓஹோ சாப்பிடும் பாரு என்ன டேஸ்டா எப்பா, வேற லெவல் டேஸ்ட். அடுத்து இந்த முறை மீன் வறுவல் செஞ்ச மாதிரி அடுத்த முறை மேகி செய்வோம், அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் செய்யலாம், புதுசா செய்யலாம். ஓகே பாய் பாய் டி, நான் வீட்டுக்கு போறேன். இதுக்கு மேல எங்க எங்க அம்மா நான் அடி பின்னிடுவாங்க. சரி பாய் டி, பாய் டி, நானே போய் மசாலாக்கெல்லாம் பதில் சொல்லி